ஸ்வீடன் நாட்டு மேற்கு பகுதியில் இருக்கும் கோதன் பார்க் நகரத்தில் உள்ள கேளிக்கை விடுதி ஒன்றில் நேற்று நள்ளிரவு நுழைந்த அடையாளம் தெரியாத ஆட்கள் அங்கிருந்தவர்களை நோக்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த தானியங்கி துப்பாக்கிகள் மூலம் திடீரென சுட்டுவிட்டு தப்பிவிட்டனர். அத்தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர். அவர்கள் 20 முதல் 25 அகவை நிரம்பியவர்கள். 10 முதல் 15 பேர் வரை தாக்குதலுக்கு உள்ளாக்கி படுகாயமுற்றனர். சாவு எண்ணிக்கை மேலும் உயரும் என அந்நாட்டு காவல்துறை கூறியுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற போது அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் அந்த கேளிக்கை விடுதியின் உட்புறமாக அமர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த தொலைக்காட்சியில் கால்பந்து விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்தாக்குதலை அவர்கள் யாரும் எதிர்பார்க்காததால் அனைவரும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாயினர். தாக்குதலை நடத்தியவர்கள் தங்கள் மகிழுந்தில் பறந்துவிட்டனர். அவர்களை இன்னும் காவல்துறை தேடி வருகிறது. ஸ்வீடன் மற்றும் அதன் அருகே இருக்கும் நாடான டென்மார்க் நாடுகளில் இயங்கி வரும் போதை கடத்தல் குழுக்களுக்கு இடையே அடிக்கடி இதுபோன்ற தாக்குதல் நடந்துள்ளன. இதுவும் அதில் ஒன்றாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம். மேலும் செய்திகளுக்கு www.thedipan.com. We'll be right back.